தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா அது அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து இருபத்தி ஏழாம் தேதியான நேற்று வந்து நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஆஸ் பர் ஷெடியூல் படி அதாவது இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி வந்து நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் எல்லா மாணவர்களுமே தெரியும் நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து எரர் வந்துக்கிட்டே இருந்தது கடைசியில் ஈவினிங் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து அடுத்த நாள் அதாவது இன்று இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது அன்றைக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதாவது போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் டெக்னிக்கல் ரீசன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும் இதை ஏன் சார் இப்போ என்னைக்கு சொல்கிறீங்க அப்படின்னா இதை சொல்லிவிட்டு நான் அடுத்தது முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இண்டியா கோட்டா வந்து அட்மிஷன் டைமில் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது மெயினாக சொல்லணும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் கேட்டிருந்த விஷயங்கள் தான் இதில் சில டவுட்டும் இருந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாமா ஏஜ் ப்ரூஃப் நான் இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருந்தாங்க இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் இருந்தால் போதும் ஏஜ் ப்ரூஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது கூட நீங்கள் எல்லாமே கொடுக்க தேவையில்லை நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் இதுதான் முக்கியம் அப்படி இருந்தால் அது வந்து ஏஜ் ப்ரூஃபாக கணக்கில் எடுத்துப்பாங்க சரி இப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்னென்னா இதெல்லாம் எப்போ சார் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங்க்கு நேரடியாக போக போகிறது இல்லை ஆன்லைனில் தான் எல்லாமே நடக்க போகுது நேரடியாக போக வேண்டிய நிலைமை வந்தாலும் கூட இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட் அப்போ நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னா அட்மிஷன் டைமில் காலேஜில் கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணணும் இந்த ஒரிஜினல் எல்லாமே ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும் காலேஜில் அட்மிஷன் டைமில் அந்த டைமில் அவங்க எல்லாமே வாங்கி வச்சுப்பாங்க திரும்பி உங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே ஒரு ரெண்டு மூணு காப்பிக்கிட்ட நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு அது கண்டிப்பாக தேவை தேவைப்படும் நான் இப்போ பின்னாடி சொல்ல போகிற எல்லா ஒரிஜினலும் எடுத்து நீங்கள் காலேஜில் அட்மிஷன் டைமில் கொடுக்கணும் ஆல் இந்தியா கோட்டாங்கிற ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுவீங்க அதை நீங்கள் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிங்க உங்களுடைய ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங்கெலாம் வந்து எல்லாமே முடிஞ்சிட்டு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற டைமில் அதாவது ரிப்போர்ட்டிங் டியூரிங் காலேஜ் ஃபார் அட்மிஷன் அந்த டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ சொல்ல போகிற டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெராக்ஸ் கண்டிப்பாக கையில் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு மூணு காப்பிக்கு மேலே எடுத்து வச்சுக்கோங்க சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன எடுத்துகிட்டு போனோம் என்டிஏவோட நீட் அதாவது நீட் அட்மிட் கார்டு உங்களுடைய அட்மிட் கார்டு கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அது இல்லாமல் வந்து ஸ்கோர் கார்டு அதுவும் கண்டிப்பாக தேவை எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும் அலாட்மெண்ட் லெட்ரு உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங்லாம் நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் அட் அட்மிஷன் ஆகுது சில அலா அலாட்மெண்ட் லெட்ரு கொடுத்துருப்பாங்க அந்த அலாட்மெண்ட் லெட்ரு ஆன்லைனில் தான் நீங்கள் ப்ரிண்ட் எடுப்பீங்க அதையும் நீங்கள் கையில் வச்சுக்கணும் கூடவே நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த்துக்குரிய ப்ரூஃப் ஏஜ் ப்ரூஃப் ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டு இருக்கலாம் உங்களுடைய ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட் கூட நீங்கள் ஏஜ் ப்ரூஃபாக வைக்க முடியும் ஏன்னா அதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அதாவது ஏஜ் ப்ரூஃபுக்கு எந்த டாக்குமெண்ட் வேணால் இருக்கலாம் அதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து டென்த்து அண்ட் ப்ளஸ் டூ உடைய மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக தேவை அதுக்கப்புறம் வந்து ஒரு எட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக வேணும் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா போன வருஷம் வந்து ஒரு சில தவறுகள் நடந்தது என்னென்னா நீட் எக்ஸாம் டைமில் அப்ளிகேஷனில் ஒரு ஃபோட்டோ இருந்தது காலேஜ் அட்மிஷனில் வேறு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு ஆள் அப்படின்ற மாதிரி கணக்கில் வந்துடும் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா நீட்டு நீட் இங்கே எக்ஸாம் எழுதும்போது உங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்து என்ன ஃபோட்டோ நீங்கள் வச்சுருந்தீங்களோ அதே ஃபோட்டோ தான் வந்து எட்டு பா எட்டு காப்பி வந்து நீங்கள் காலேஜில் அட்மிஷன் டைமில் ப்ரொடியூஸ் பண்ணணும் வேறு வேறு காப்பி இருக்கக்கூடாது இருந்ததுனாவே அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது அதனால் இந்த இஷ்யூ வந்து லாஸ்ட் இயரே இருந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் நீட் எக்ஸாம் எழுதும்போது எந்த ஃபோட்டோ வச்சுறீங்களோ அதே ஃபோட்டோ சார் இல்லை சார் எனக்கு அப்படின்னா வேறு வழி இல்லை நீங்கள் திரும்ப புதுசாக தான் எடுக்கணுன்னா எடுத்து எட்டு காப்பி எடுத்துகிட்டு போங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அப்போ அதில் போட்டிருந்த ஷர்ட் இருந்துச்சுன்னா அதே ஷர்ட் வந்து இங்கே போட்டு திரும்ப ஃபோட்டோ எடுங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய நீட்டில் இருக்கிற அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எட்டு காப்பி எக்ஸ்ட்ரா எடுத்து நீங்கள் போகிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் அலாட்மெண்ட் லெட்ரு என்டிஎல இருந்து வந்திருக்கும் அது அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் ஐடி ப்ரூஃபும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ இருக்கணும் ஐடி ப்ரூஃபுக்கும் ஏஜ் ப்ரூஃபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஏஜ் ப்ரூஃப்ன்றது நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் ஐடி ப்ரூஃப்ன்றதுல நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும் அதுதான் வந்து ஐடி ப்ரூஃப் ஃபோட்டோ இருக்கிற டாக்குமெண்ட் என்னென்னலாம் இருக்கலாம் ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம் பேன் கார்டு இருக்கலாம் அண்டு பாஸ்போர்ட் இருக்கலாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கிற ஒரு ஐடி ப்ரூஃப் ஓட்டர் ஐடி கூட இருக்கலாம் மேபி வந்து ஏஜ் பதினெட்டுக்கு மேலே தான் ஓட்ரு ஐடி வரும் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா ரிப்பீட்டர் யாராக இருந்திங்கன்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக தேவைப்படும் ஓட்டர் ஐடி ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் இதுதான் வந்து மிக மிக முக்கியமான டாக்குமெண்ட் நீங்கள் காலேஜ் அட்மிஷன் டைமில் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒன்று ரிசர்வேஷன் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேறு வேறு டாக்குமெண்ட் தேவை அதாவது எஸ்சி எஸ்டி கேட்டகிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் நீங்கள் வந்து அதற்குரிய சர்டிவிகேட் கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா எஸ்சி கேண்டிடேட் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கும் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இங்கிலீஷ்லேயோ அல்லது ஹிந்திலேயே கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய சர்டிஃபிகேட் கொண்டு கொடுக்கணும் இந்த ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குறைந்தபட்சம் ஒரு எட்டு லட்சத்துக்கு ஆண்டு வருமானத்துக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு இ இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல் இருக்குது அதே மாதிரி இடபிள்யூஎஸ் அதுக்குரிய சர்டிஃபிகேட் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும் இதுக்கு ஒரு எல்லா டீட்டெயிலுமே நினைச்சோன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஒரு ஒரு பேஜ்லேயுமே எந்த சர்ட்டிஃபிகேட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு எஸ்சி கேண்டிடேட் எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கிற இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதற்குரிய ஆஃபீஸர்கிட்ட போய் நீங்கள் சர்ட்டிவிகேட் வாங்கணுன்னா அதுக்குரிய சர்ட்டிஃபிகேட்டு உங்கள் அப்ளிகேஷன்லேயே உங்கள் கொடுத்துருப்பாங்க அனேக்ஷர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து அந்த சர்ட்டிஃபிகேட்டில் உங்கள் டீட்டெயில் உங்கள் பேர் எல்லாமே எழுதி எடுத்துகிட்டு அங்கே போய் சைன் வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும் அதுதான் சர்டிஃபிகேட்டாக இருக்கும் அதனால் கவனமாக அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அது இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது ஸோ இதுதான் வந்து ஆல் இண்டியா கோட்டா உரிய கவுன்சிலிங் நீங்கள் நடக்கும்போது அதை காலேஜ் டைமில் அட்மிஷன் டைமில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் மற்றபடி வேறு எதுவும் இப்போதைக்கு இல்லை நமக்கு வந்து இன்று இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து வந்துடும் உங்களுக்கு பத்து பதினோரு மணிக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் இம்மிடியட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து உங்கள் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க பணமும் நீங்கள் அன்றைக்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்